ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். முஸ்லீம் ஸ்டைலில் சூப்பராக மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஸ்டவ். இது எல்லாமே சேர்த்து குக்கரில் வச்சிடலாம் தண்ணி விடாமல். அது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் 65க்கு எப்படி மிக்ஸ் பண்ணுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் உப்பு, 1/4 முடி எலுமிச்சம்பழம் ஜூஸ். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம். இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் குக்கிங் எப்படி ஈஸியாகவும் சிம்பிளிஃபையாகவும் பண்ணலாங்கிறத பற்றியும், கார்டன் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றியும், வீட்டை எந்த மாதிரிலாம் அழகாக வச்சுக்கலாங்கிறத பற்றியும் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 4 வெங்காயம், 3 தக்காளி, 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், இது எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியும் ஊற வச்சுக்கலாம். வாங்க இப்போ பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானவுடனே 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நான். கடலெண்ணெய் கூட சேர்க்கலாம், இல்லை கீயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கீ சேர்க்கலை, ஆயில் மட்டும்தான் வச்சுருக்கேன். அது சூடானவுடனே 5 துண்டு பட்டு, 1/7 கிராம்பு, 1/5 ஏலக்காய் இது வரைக்கும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். ஆனியன் நல்லா வதங்கினவுடனே 1/5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும் அது. அதுக்கப்புறம் தக்காளியும் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிக்காத, அதனால் நான் சேர்க்கலை. 2 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதை சேர்த்துருங்க. மட்டனை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் மெயினாக மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இதுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். காரத்தை பொறுத்து கொஞ்சம் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வைங்க, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணி சேர்க்கணும். 1 பங்கு ரைஸ்னால் 1/2 பங்கு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் 1 பங்குக்கு 1/2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்தோடனே நம்ம அரிசி ஊற வச்சுருந்தாலே நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த ஸ்டேஜ் வந்துடும். இதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ஈஸியாக பண்ணிவிட்டோம் நம்ம. அப்புறம் சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே ஊற வச்சு வச்சுருந்த சிக்கனை ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்தவுடனே திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வெந்தவுடனே எடுத்து வச்சுக்கலாம். முட்டையும் வேக வச்சு வச்சுருக்கேன் நான். அப்புறம் தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துட்டு, நான் இதுலேயும் பச்சை மிளகாய் சேர்க்கலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அலங்காரத்துக்காக கொஞ்சமாக நான் மாதுளம் பழத்தை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக நம்ம குக்கிங் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு நல்லா டேஸ்ட் சாப்பிடுங்க உங்கள் வீட்லேயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.